ஒருமுறையாவது அவரோட சேர்ந்து நடிக்கணும். ஜான்வி கபூர் விருப்பத்தை பாருங்க. பாலிவுட்டின் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூர் மற்றும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் பாலிவுட்டில் அடுத்தடுத்த படங்களில் இணைந்து நடித்து வருகிறார். இவரது சில படங்கள் சொதப்பினாலும் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகிறார். பாலிவுட்டில் மட்டுமில்லாமல் தற்போது டோலிவுட்டிலும் ஜூனியர் என்டிஆர் உடன் தேவரா படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்நிலையில் அடுத்ததாக ராம் சரணுடன் நடிக்கவும் ஜான்வி கபூர் கமிட் ஆகியுள்ளார். பாலிவுட்டில் ரசிகர்களை இம்ப்ரெஸ் செய்து வருகிறார். இவரது படங்கள் அடுத்தடுத்து சொதப்பினாலும் அவருக்கான மார்க்கெட் மிக சிறப்பாக அமைந்து வருகிறது. அடுத்ததாக சிம்புவின் SGR 48 படத்தில் ஜான்வி கபூர் இணைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜான்வி கபூர் அடுத்ததாக டோலிவுட்டில் இளம் நாயகனான விஜய் தேவர்கொண்டாவுடன் இணைந்து நடிக்க விரும்புவதாக தன்னுடைய சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம் சரணுக்கு அடுத்தபடியாக தான் விஜய் தேவர்கொண்டாவிற்கு ஜோடியாக நடிக்க விரும்புவதாகவும் விரைவில் தன்னுடைய ஆசை பூர்த்தியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக காணப்படும் ஜான்வி கபூர் இவரது கவர்ச்சியான புகைப்படங்கள் ஏராளமாக ரசிகர்களை இன்ஸ்டாவில் கவர்ந்து வருகிறது. மேலும் இவரை இன்ஸ்டாவில் நிறைய ரசிகர்கள் ஃபாலோ செய்து வருகின்றனர். சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து அவ்வப்போது தன்னுடைய புகைப்படங்கள் மற்றும் போட்டோ ஷூட்களை ட்ரெண்டிங்கில் வைத்துள்ளார். மும்பையில் பிறந்து வளர்ந்து மும்பை வாசியாகவே மாறிய போதிலும் தான் தமிழ் பெண்ணிற்கு பிறந்தவர் என்பதை மறக்காமல் உள்ளார் ஜான்வி கபூர். தொடர்ந்து அடுத்தடுத்து தென்னிந்திய கோயில்களுக்கு இவர் விசிட் செய்து வருகிறார். இந்த ஆண்டில் மட்டும் 3 முறை திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளதாக அவர் ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த விசிட்களின் போது இவர் பாவாடை தாவணியில் சென்றது அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது.